ஸ்தோத்ரா சர்வ வலவரே ஸ்தோத்ரா இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான இயேசு கிறிஸ்துவே உண்மையே ஆராதிக்கிறோம் உண்மையே போற்றுகிறோம் உண்மையே புகழ்கிறோம் தேவாதி தேவனே ததிகால வேலையிலே இறைவார்த்தை வாஞ்சியோடு கேட்பதற்காக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நிறைவாக ஆசீர்வதியும் இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால செபம் கேளும்னால் அபிதாவே அமேன் அமீன் அமை அமீன் அமை அமீன் அமையின் கிரைசிலோ கிரைசிலோ கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே நம் சொந்த தேசம் பரலோகம் என்கிற தலைப்பிலே நான் இறைச்செய்தி உடக்கவிருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் ஆங்கிலேயர் நம் நாட்டை ஆண்டு வந்தார்கள் நம் நாட்டை அடிமைப்படுத்தி நம் நாட்டு செல்வத்தை எல்லாம் அனுபவித்து கொண்டு நம் மக்களை கொடுமைப்படுத்தி வந்தார்கள் இதை காண சகிக்காத நம்முடைய முன்னோர்கள் மகாத்மா காந்தியின் தலைமையில் அகிம்சையை பின்பற்றி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்தார்கள் ஏராளம் பாடுகள் பட்டு இறுதியிலே நாடு சுதந்திரம் அடைந்தது சொந்த நாடு சொந்த மண்ணு சொந்த தண்ணீர் சொந்த காற்று சொந்த உப்பு சொந்த வருமானம் சொந்த வீடு சொந்த ஊர் சொந்த மதம் சொந்த மொழி என்று நினைக்கும் பொழுது நமது உள்ளம் மகிழ்ச்சியால் துள்ளுகிறது அப்படித்தானே ஆனா இதெல்லாம் ஒரு நாள் என்ன ஆகும் இல்லாமல் போய்விடும் இதெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் மாணவர்களே கூடி மகிழ்ந்த குடும்பங்கள் ஆடி பாடி துள்ளி குதித்து ஒன்றாக சேர்ந்து விளையாடிய நண்பர்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட பட்டம் பதவி பெயர் புகழ் சொத்து எல்லாமே ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகமும் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் ஆனால் பரலோகம் மாத்திரம் என்றென்றுமாக நிலைத்திருக்கும் சொந்த தேசம் பரலோகம் பிரியமானவர்களே அந்த பரலோகத்திற்கு செல்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் நான் இருக்க வேண்டும் எந்த நாளும் பிரியாணி சாப்பிட வேண்டும் நன்றாக கொள்ள வேண்டும் உல்லாச பிரயாணங்கள் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிற மக்களே இவையெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் என்றென்னமாக நிலைத்திருக்கிற பரலோகத்திற்கு நீங்க செல்ல வேண்டும் என்றால் அமேன் பிரியமானவர்களே யோபு பக்தனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் வேதாகமத்திலே நீங்கள் படித்து இருக்கலாம் அந்த மகன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார் தெய்வத்துக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார் ஏழு ஆண் பிள்ளைகளும் மூன்று பெண் பிள்ளைகளும் ஏராளமான அசையும் சொத்தும் சொத்தும் அசையா வேலைக்காரர்களுமாக பெரிய பணக்காரராக வாழ்ந்து வந்தார் இந்த யோபு ஒரு நாள் ஒரே நாளில் இவை எல்லாம் இல்லாமல் போய்விட்டது எல்லாம் அழிந்து போய்விட்டது உடல் சுகமும் இல்லாமல் போய்விட்டது இந்த நேரத்தில் இந்த யோபு ஏராளம் கண்ணீர் வடித்து கதறி அழுது கடவுளை தூற்றினார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லவே இல்லைங்க இந்த யோபுவுக்கு தெரியும் இவை எல்லாம் ஒரு நாள் நிச்சயம் நிச்சயமாக இல்லாமல் போகியே ஆகும் என்பது அவருக்கு நல்லா தெரியும் ஆகவே அவர் என்ன சொன்னார்னு சொல்லிட்டு யோபு ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் வாசிக்க கேட்போம் என் தாயின் கருப்பையின் நின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன் அங்கே திரும்பகையில் பிறந்த மேனியனாய் செல்வேன் ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் ஆண்டவரது பெயர் போற்ற பெருக என்றார் ஆண்டவரது பெயர் என்றார் இந்த மனம்தான் நமக்கு இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டியது என்னன்னா ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் பிரைசலா நிறைச்செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்களே முதல் நாள் உங்க வீட்டில இருக்கிற ஒரு கோழி குஞ்சி செத்து போகுது அடுத்த நாள் ஒரு ஆட்டுக்குட்டி செத்து போகுது அடுத்த நாள் ஒரு கண்டு கண்டுகுட்டி சேர்த்து போகுது அடுத்த நாள் உங்க மகன் வியாதியா இருக்கிறான் என்னங்க நினைப்பீங்க யாரோ செய்வீன வச்சுட்டாங்க யாரோ செய்வீனை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டமாக ஓடுவீங்க எங்கெங்க ஓடுவீங்க மந்திரவாதி கிட்ட ஓடுவீங்க ஆண்டவர் பெரியவரா மந்திரவாதி பெரியவனா ஆண்டவர் பெரியவர் இந்த யோபு வைப்பாங்க இதெல்லாம் நடக்கத்தான் வேணும் இந்த அழிவுகள் வந்தே தீரும் காரணம் நான் அழிந்து கொண்டிருக்கிற இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிரந்தரமான ஒரு நாடு உண்டு அதுதான் பரலோகம் அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு நீங்க ஆசைப்படுங்க பிரியமானவர்களே